الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய இறுதி கட்டம் அவன் தானாக விரும்பினால் கூட எழுந்து வந்து எந்த ஒரு நல்ல அமலும் செய்ய முடியாத ஒரு கடைசி நிலைமைதான் இந்த கபருடைய வாழ்க்கை. இவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இதற்கிடையில் அவன் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இந்த கபருக்கு வருகிற வரைக்கும் அவனால் வேண்ட நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இப்போது மரணித்திருக்கிற என்னுடைய தந்தையை பொறுத்த மட்டிற்கும் சில விடயங்களை நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவருடைய விடயங்களை தெரிந்தால்தான் அவருக்காக நீங்கள் துவா செய்வீர்கள். அவர் எங்களுடைய சென்ட்ரல் கேம்ப் பற்றி சொல்கிற அந்த பகுதியிலே குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே ஒரு பள்ளிவாசல் முதல் முதலாக உருவாக்கப்பட்டது 1988-89 அந்த காலப்பகுதியில். ஒரு 3-4 பேர் தான் அந்த குழந்தையிலேயே முதலாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான ஒரு பள்ளியை ஆரம்பித்தார்கள். மாங்குட்டியர் என்று சொல்ற ஒரு ஆளுடைய தலைமையில் அந்த நேரத்தில் எங்களை வாப்பா அதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியா இருந்தார். அவர் பங்களிப்பு எப்படி என்றா, அவர் இந்த கொள்கைக்காக குரல் கொடுத்ததால குர்ஆன் மதரசாவுக்கு போன என்ன சர்வீஸ்காரண்ட புள்ள இங்க வரப்படான்னு சொல்லி அப்படியே புறக்கணிச்சாங்க. அந்த நேரத்தில் எங்கட பள்ளி தலைவர் அவரோட வீட்டில் அவர் மகள்கிட்ட தான் என்னை ஓத அனுமதிச்சு அப்படித்தான் இன்னைக்கு குர்ஆன ஓதுற பாக்கியம் கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு எங்கட அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையிலாக உருவாக்கப்பட்ட அந்த குழனி பள்ளி, 4 குழனி பள்ளி, அந்த பள்ளி வாசலுக்கு வெளியூர்கள்ல இருந்து மௌலிமார் வருவாங்க, அல்லது பக்கத்து கிராமங்கள்ல இருந்து வருவாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் என்ன செய்வாங்கடா, அடுத்த ஜமாத் சகோதரர்கள் அந்த மௌலவிய பலாத்காரமாக கூட்டிட்டு கொண்டு போய் அவங்கள பள்ளியில ஜும்மா முடியும் வரைக்கும் வச்சுக்கிருந்து போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அவரை பஸ்ல ஏற்றி போனிங் பண்ணி இதுக்கு பிறகு நீங்க வரப்படான்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் எங்கட சகோதரர்கள் அந்த பள்ளியில லுகர தொழுவிட்டு போன சந்தர்ப்பங்கள் இருக்குது. இங்கே அது சம்பந்தப்பட்ட சாட்சிகளும் இருக்குங்க. ஆனா இப்படியான நிலை வரப்படான்றதுக்காக எங்களை பள்ளியால் ஒரு முடிவெடுத்து என்ன மதரசாவுக்கு அனுப்பணும். என்னடா, நான் அங்கே அவரை தலைவர மகள்கிட்ட குர்ஆன் ஓதுறதால நான் அங்கேயே பள்ளியில் பாங்கு செல்ற தொழுவிக்கிற இப்படியான விஷயங்களை சின்ன பிள்ளையிலேருந்து ஈடுபட்டுக்கிருந்தேன். அதனால என்னை மதரசாவுக்கு விட்டு எப்படியோ ஒரு மௌலவி ஆக்கிட்டா நமக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமானு சொல்லி அவங்க என்ன செய்றாங்கண்டா, என்னை மௌலவி ஆக்குறாங்க. தென்னாம் ஆண்டிலேயே செல்றாங்க, தம்பி நீங்க ஜும்மா ஓதணும், இங்கே ஆள் இல்லை, வெளியிலேருந்து வாரத்துக்கு விடுறாங்க இல்லைன்ட்டு. அப்போ அதில் எங்கள் பாப்பா மிக முக்கியமாக முன்னோடியாக இருந்து என்னை கொண்டு சேர்த்து ஒரு கட்டத்தில் எங்களால் மாத்திய காசு கட்ட இயலான்ற ஒரு நிலவரம். எங்கள்கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து எங்களோட வயல் காணி தான். அந்த காணியை அப்படியே விற்று, அதாவது ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கின்னு இயலா கடைசியில் வச்சு நிறந்தாக்கி உறுதி எடுத்துக்கங்க, இந்த புள்ள மௌலி ஆகணும், அதுக்குரிய காசை நீங்கள் தாங்கன்னு சொல்லி அப்படியே காணியை விற்று. ஒவ்வொரு உலகத்தில் மனுஷன் ஒவ்வொரு தேவைக்காக தன் சொத்துக்களை இழப்பான். ஆனால் இவர் எந்த அளவுக்குண்டா அந்த சமூர்த்தி, இந்த வட்டி, அந்த கடன்கள் கொடுப்பாங்க, அந்த கடன்களில் கூட சிக்காம வட்டியோட எந்த வகையிலையும் தொடர்புபடாம ஒரு கொள்கைவாதியாக கடைசி வரைக்கும் இருந்த ஒரு மனுஷன், மிக கேவலப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இந்த கொள்கை பிரச்சாரங்களினால் நாங்கள் அந்த காலத்திலேயே குடும்பத்தோட புறக்கணிக்கப்பட்ட சூழல் இருந்துச்சு. அப்படியான நிலைகளிலெல்லாம் வாராக்களுக்கு கொள்கையை தைரியமாக குர்ஆன் சுன்னதா மார்க்கம், குராபாத்துகள், விதுஆத்துகள் எல்லாம் வழிகேடுகள், அது நரகம் என்று நாங்கள் சொல்றதுக்கு பயப்பூட்டுக்கு இருந்த காலங்களில் தைரியமாக அவர் சொல்லுவார். சில நேரம் ஜமாத்துக்காராக்கள் வீட்டை வந்தோடனே வீட்டில் இருக்கிற உண்மை உதயம் வான் சுடர அவங்களுக்கு ஆள் கொண்ட கொடுத்துருவார். கொடுத்து நீங்கள் படிங்க ரெண்டு சேர்ந்தோடனே அவங்க சரி நாங்கள் போயிட்டு வரமாட்டோட்டு போய்த்துருவாங்க. அந்த அளவுக்கு மிக உறுதியாக இருந்த ஒருவர், ஒரு அச்சிரம், ஒரு சூனியம், ஒரு சாஸ்திரம் எதுகளையும் சம்பந்தப்படாத ஒருவர். சுருக்கமாக சொல்றதா இருந்தா, த
தன்னுடைய தாடியில கூட கடைசி காலத்துல கூட அவர் கை வைக்கல. எந்த சந்தர்ப்பத்திலையும் தாடியை வலிக்க வெற்ற எதுவுமே செய்யல. ஏழு மாதம் வரைக்கும் மேக்சிமம் ஒரு இஸ்லாத்தை தன்னுடைய நடைமுறையில பின்பற்றுற ஒரு மனுஷராக இருந்தார். அந்த அடிப்படையில் தான் எங்களையும் வளர்த்தார். அப்படியான நேரத்தில் தான் அவருடைய 85வது வயதுல அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்குது. அப்ப எங்கட ஊர்ல இருந்து இங்க கொண்டு வந்து இந்த ஊர்ல இங்க அடக்கப்படுறத பார்த்து என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். எனக்கு பூரண விருப்பம், நான் இங்க இருந்து மவுத்தாருக்கு எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. எங்க இருந்தாலும் நான் சொர்க்கம் போகணுமன்றத்துல குறியா இருக்கேன் என்று சொல்லி சொன்னவர் தான் எங்களுடைய தந்தை. எனவே எனக்கு அவருடைய விஷயத்துல மிகப்பெரிய திருப்தி. அல்லாஹ் அவர் நல்ல முறையில அவருடைய ரூஹு பிரிந்திருக்கிறது, கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அவருடைய இறுதி முடிவு சிறந்ததாக இருக்கிறது. அவர் 2-3 நாளைக்கு முன் அவர் கேட்ட ஒரு துவாவை நான் ரெக்கார்ட் பண்ணி எனக்கே அழுது விட்டேன். இந்த வைஃபை கூப்பிட்டுச்சேன், இங்க பாரு அவர் கேட்கிற துவாவை. நமக்கு இப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா? அவர் சுபவு தொழுது விட்டு நான் வெளியாகி ஊட்ட வந்து பார்க்கிறேன். அவர் தனிமையிலிருந்து கையை ஏந்தி வானத்தை நோக்கி, யா அல்லா என்ற பாவத்தை மன்னிச்சிடு, நீ மன்னிக்காட்டு எனக்கு யார் யா அல்லா மன்னிப்பாய், என் பிள்ளைகள பாவத்தை மன்னிச்சிடு, நான் செய்த குற்றங்களை மன்னித்துடு, கடைசியா உன்னிடத்துல வரப்போறேன் யா அல்லா, அப்படி என்றெல்லாம் கெஞ்சி அழுது அவர் கேட்டார். நானெல்லாம் யோசிச்சேன், இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? திடீரென்று மவுத்துக்கு தயாராகி நான் போப்புறோம் என்று தெரிஞ்சு கையை ஏந்தி குளறு கேட்டு இப்படி வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று யோசிக்கிறது. ஏனென்றா இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ சகோதரர்கள் இந்த இஸ்லாத்தை புறக்கணிச்சு கடமையான தொழுக கூட இல்லாம ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல, வயது 60 ஆகியும் இன்னும் ஈமான் வராம, இன்னும் இறையச்சம் வராம, மௌத்தாகிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் தென்பட்டும் திருத்தம் இல்லாம இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சில ஆக்கள் இருந்துட்டு போறன்றது பெரிய விஷயம். எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு வந்திருக்கிற சகோதர்கள் கட்டாயம் அவருக்காக துவா செய்யுங்க. அவருடைய கபூருடைய வாழ்க்கை ஈடேற்றம் பெறுவதற்காகவும், அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுக்கறதுக்காகவும் கட்டாயம் உங்களுடைய துவாக்களில் சேர்த்துக்கங்க. எனவே இந்த மரணம் நம் எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். இந்த மரணம் மட்டுமல்ல, நம்முடைய ஊர்களில் நடக்கிற எல்லா மரணங்களும் நம்மை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவன். இங்கே உறவுக்காரர்கள் வந்திருப்பீர்கள், எங்களிலே திருத்தம் வர வேண்டும். ஒரு மனிதனை மரணிக்கிற போது அவனுடைய ஜனாசாவில் மட்டும் வந்து பார்க்கப்படாது. அவன் உயிரோட வாழ்க்கை எப்படி வாழ்றான், என்ன செய்யறான், என்னத்தை சாப்பிட்றான், என்னத்தை குடிக்கிறான், இதுகளை கொஞ்சம் பார்க்கணும். நாம கடைசி நேரத்தில் சடங்கு சம்பிரதாயத்துக்காக வந்து கபூர்ல வந்து மையத்தில் வந்து முழிச்சோனே, கல்யாணத்தில் வந்து முழிச்சோனே, இந்த பிரச்சனை முடிஞ்சு என்று சொல்ற இந்த நிலைப்பாடு மாற்றம் செய்யப்பட வேண்டியது, திருத்தி அமைக்கப்பட வேண்டியது. உறவுகளுடன் சேர்ந்து வாழுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய ஆயுள் கூடும் என்று சொல்கின்றார்கள். எனவே அந்த உறவுகளை மையத்தில் மட்டும் சேராமல் அவர்கள் வாழுகிற போதும் அவர்களுக்கு நீங்க எதுவும் கொடுக்காட்டியும் பரவாயில்லை, போய் இடைக்கிடுவை பார்த்துட்டு வாங்க, அவங்களை கண்ட ஒரு முசாபகா, ஒரு மோனக்கா, அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அப்படி செய்யுங்க. எனவே இது போன்று இருக்கிற அந்த எல்லா உறவுகளோடும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும். இங்கே இன்றைக்கு இந்த சகோதரர் மரணித்திருக்கிறார், நாளைக்கு நமக்கு இந்த மரணம் வரப்போகிறது. எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அல்லாவுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் துவா செய்யுங்க. அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.